மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். சில புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தாலையும் சில எதிர்பாராத சில திருப்பங்களாலும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. நீங்கள் இப்போ ஈடுபடக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லணும். எல்லாமே ஒரு வெற்றுமுகமாக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சில மாறுதல்களை உணர்வீர்கள். ஸோ சிறப்பான தினம்னு சொல்லணும். அடுத்த ரிஷபராசி, ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல பெரிய அளவு புகழையும் பெருமையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக இது அமையும். சில சாதிக்க முடியாத சில விஷயங்களை கூட நீங்கள் முயற்சி செய்யும்போது அதை சாதித்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வெற்றி காண்பீர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஒரு காலகட்டம் என்பது ஏற்படுகிறது. ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய தினமாகவும் அமையும். குறிப்பாக சில முக்கியமான விஷயங்களை தொடங்குவதற்கு ரொம்ப சிறப்பான தினம். போட்டி பந்தயங்கள் அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல கூட வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து மிதுன ராசி. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது சிறப்பான முறையில் அமையும். குறிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் இந்த மாதிரியான சமாச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு பலனை கொடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தெய்வ அனுகூலம் மிக்க நல்ல தினமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை நீங்கள் வைப்பது அவசியம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வெற்றி உறுதியாக்கப்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இது நல்ல அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் உங்களுக்கு தரக்கூடிய தினமாக அமையும். இதில் முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், துர்கையை வழிபட்டு இந்த தினத்தை தொடங்குங்கள். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிங்கள். எந்த காரணத்தை கொண்டும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். சில ரொம்ப முக்கியமான அலுவல்கள் இருக்கும் பொழுதோ இல்லை முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து போடும் பொழுதோ சற்று நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்த சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, புதிய தொழிலை தொடங்குவது, சில முக்கியமான வேலைகள்லாம் ஆரம்பமாகிறதுக்கான ஒரு அறிகுறிகள், இதையெல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க, உடல் உபாதையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சூழல்கள் மாறும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும், எதிர்பாராத நல்ல தன வரவுகள் ஏற்படும், எடுத்த எந்த ஒரு காரியமும் சிறப்பான முறையில் முடியும். குறிப்பாக தெய்வ சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வருவது, அதில் மன நிறைவு ஏற்படுவது, யோகா போன்ற கலைகளில் ஈடுபடும் போது அதில் மாற்றங்கள் ஏற்படுவது, மந்திர சாஸ்திரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் புதிதாக கற்றுக்கொள்வது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் மிக உகந்த தினமாகவும் சிறந்த தினமாகவும் அமைகிறது. மொத்தத்தில்
எந்த காரியத்திலுமே மன நிறைவை தரக்கூடிய அளவில் நன்மை செய்யக்கூடிய தினமாக அமைகிறது. அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்குவது இல்லை, சில நேரங்களில் வந்து சில கேளிக்கை விடுதிகள் அந்த மாதிரி போயிட்டு வருது, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்களை செய்வது, இதனால் ஏற்படக்கூடிய சில செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் தரும், அது போன்ற ஒரு தினமாக அமைகிறது. பிரயாணங்கள் என்பது ஏற்படலாம், சில புதிய அனுபவங்களும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையில் முயற்சி என்பது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையும். புதிய நண்பர்களால் நல்ல உதவிகள்லாம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். முன்னேற்றமான ஒரு தினம். அடுத்த மகர ராசி. மகர ராசி நேர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் ஏற்படும். ஒரு மன திருப்தியை தரக்கூடிய, ஒரு சாதனையை செய்துவிட்ட, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ நிந்தனை என்பது கூடாது. மனசில் வரக்கூடிய குழப்பங்களை எல்லாம் மறந்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது நன்மைகள் பெருகும். ஒரு சந்தேக புத்தியோடோ இல்லை ஒரு 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 ஆதரவற்ற தன்மை உங்களுக்கு அதெல்லாம் ஏற்படுத்திடும். அதனால் நமக்கு ஆதரவு தெய்வம் என்ற ஒரு தன்மையில் நீங்கள் இருக்கும் பொழுது அந்த நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும், முன்னேற்றத்தை தரும். அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். நமக்கு ஆதாரமாக இருப்பது எது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அதை உணர்ந்தால் இது ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும், சில புதிய நட்புகள் ஏற்படும், அதனால் உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படும். மனம் கொஞ்சம் அலைபாயும். ஏதாவது ஒன்றதை பெரிதாக சாதிக்கணுன்ற ஒரு வேகம் மனசில் ஓடிட்டே இருக்கும். அதனால் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவாங்க, அது ஏற்படும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்துவது மன நிம்மதியை தரும். ஆனால் ஒரு புதிய அனுபவங்கள், அதனால் வந்து பல புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கொள்வது போன்ற தன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது.